காலை வணக்கம். இன்றோடு எனக்கு 39 வருடங்கள் முடிந்துவிட்டன. 1981 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வழக்கறிஞராக நான் பதிவு பெற்றேன். ஜஸ்டிஸ் தேவதாஸ் தான் என்ரோல்மெண்ட் கமிட்டியில் இருந்தார். அவர் தான் என்னை வந்து என்ரோல் பண்ணார். ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுத்தார். எனது வகுப்பு பள்ளி மாணவன் வணங்காமுடியும் நல்லப்பண்ணன்ற சீனியர் கவுன்சிலும் எனக்கு உதவி செஞ்சாங்க என்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம். அவங்களுடைய அவர்களுக்கு நன்றி தெரி. அவருடைய வணங்காமுடி வந்து டிஸ்ட்ரிக் ஜட்ஜாக வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கார். எல்லாருக்கும் நல்லப்பன் சார் நல்லா தான் இருக்கார். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வழக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த வில்லு ப்ரொபேட் பண்ணுறதுக்குன்னா காலவரையறை என்ன? இது வந்து ரொம்ப நாளாக ஒரு செட்டில் ஆகாத ஒரு சட்டமாக இருந்து கொண்டு வரும். எப்போ வில்லை ப்ரொபேட் பண்ண, எத்தனை வருஷம் கழித்து வில்லை ப்ரொபேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீதியரசர் பிரபா ஸ்ரீதேவன், ஜஸ்டிஸ் பிரபா ஸ்ரீதேவன் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வேறையாச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் கூட கொஞ்சம் லைட்டாக வேறையாச்சு. ஆனால் இப்போது ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து நிறைய கான்செப்ட் உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய டீப் ரூட்டாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு அருமையான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அந்த வில்லு நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும். மறுபடியும் வந்து இதை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் இந்த ஏரியா இந்த டிஸ்கஷனை வச்சு நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணால் லிமிட்டேஷன் வராது என்பது தமிழ். ஏஆர் 2020 கல்கட்டா 246 மௌசுமி பட்டாச்சாரியா 372-236. இதில் வந்து அனுமான் பிரசாத் அகர்வால், அப்புறம் சத்யநாராயண் அகர்வால் அந்த கேஸு. இதில் வந்து சக்சஸன் ஆக்ட், இந்தியன் சக்சஸன் ஆக்ட் 276, லிமிட்டேஷன் ஆக்ட் 137, அப்புறம் வந்து சிபிசி ப்ரொவிஷன்ஸு, ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லு எழுதி வச்சார் அவர் வந்து 1993 இறந்து போகிறார். வில்லு எழுதுனது வந்து 1989. வில்லு ப்ரொபேட்டுக்கு போட்டது வந்து 2014 செப்டம்பர். அதை வந்து அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து செல்லாது, அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு போட்ட மனு 2018. இதுலேயே நிறைய டிலே இருக்குது. சரி, இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எந்த வகையில் இதை டிசைட் பண்ணுறாங்க? இது வந்து எதுலேயுமே தெளிவுபடுத்தாத இருக்கிறதுனால ஃபைனலாக கடைசி ஆர்டிக்கல் 1 எனி அதர் அப்ளிகேஷன் ஃபார் விச் நோ பீரியட் ஆஃப் லிமிட் ப்ரொவைடட் எல்ஸ்வேர் இன் திஸ் டிவிஷன் போது அது 3 இயர்ஸு வென் த ரைட் டு ப்ளே அக்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 137 தான் இதில் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரைட் டு அக்யூர் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்துக்கு இதை டிஸ்கஸ் பண்ணும்போது, ஆர்டர் 7 ரூல் 6 லிமிட்டேஷன் லாக் எக்ஸம்ஷன், ஆர்டர் 7 ரூல் 6 அதை பார்த்துக்குங்க. ஆர்டர் 4 ரூல் 1 சூட் வந்து பிளெயிண்ட்டை வச்சு ஃபைல் பண்ணணுன்றது இருக்குது. 276 பெட்டிஷன் ஃபார் ப்ரொபேட்டி எப்படி ஃபைல் பண்ணணும்னு இருக்குது. அதெல்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இதுக்கப்புறம் இந்த இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பண்ணும்போது இது ரெகுலர் சூட் மாதிரி தான் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீதிமன்றம் வழங்கும் இந்த லெட்டர் ஆஃப் ப்ரொபேட்டு லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம் அப்படின்னா, இந்த தீர்ப்பு வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை மாத்திரம் பாதிக்காமல் அது உலகத்தை அனைவரையுமே கட்டுப்படுத்தும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. கடைசியாக சொல்கிற பத்திகளை தான் நீங்கள் கவனமாக படிச்சுக்கணும். அது பேராகிராஃப் 16 இவர் இந்த நீதியரசர் என்ன அருமையாக இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். லிமிட்டேஷன் ஆக்டில் ப்ரொபேட்டுக்கும் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் குறிப்பிட்டு இந்த பீரியடுக்குள்ளே போடணும்னு சொல்லப்படவில்லை, நம்பர் 1. நம்பர் 2, ஆர்டிக்கல் 137 வந்து எப்போ வந்து ஃபைல் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுகிறது, அப்போதுலேருந்தா 3 வருடம். இறந்து போன தேதி வந்து வில்லு எழுதி வச்சு இறந்து போன தேதி தான் வந்து
ரன்னிங் ஆஃப் லிமிடேஷன் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி. அடுத்தது இது வந்து அந்த அந்த வில்லை வச்சு அவர் வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், அந்த வில்லு மூலமாக அவருக்கு கிடைக்கிற உரிமைகள், இதெல்லாம் கண்டினியூஸ் ரைட்டு, தொடர் உரிமைகளாக இருக்குது. அதனால் எப்போலாம் அந்த 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 உரிமைகள் வந்து செயல்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறதோ அப்போல்லாம் வந்து இந்த ரைட் டு சூ அக்யூர் ஆகுது அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்காங்க. தென் மூன்று வருடம் இறந்து போன மூன்று வருடம் வில்லி எழுதி வச்சவர் இறந்து போன மூன்று வருடங்களுக்குள் தான் வழக்கு போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டிலே உங்களுடைய காரணத்தை நீங்கள் விளக்கம் சொல்லணும், அந்த விளக்கம் சொல்கிறத வச்சு தான் அது வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படணும், அதனால் அது லிமிட்டேஷன் ஆகாது அப்படின்னு மிக அருமையாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இவருடைய இது வந்து இவ்வளோ அருமையாக. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மூன்று வருடத்துக்கு பிறகு போடுகிற வழக்கில் வந்து காரணத்துக்கான சந்தேகங்கள் இருந்தால் அது வந்து விசாரித்து முடிவு செய்யப்பட வேண்டியது தானே, அதை வச்சு லிமிட்டேஷன் அப்ளை ஆகாது அப்படின்னு ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷனு கீழமை நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணதை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஏற்றுக்கொண்டு அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி எதையாவது ஒரு புதுமையாக செய்யணும். எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த தொலைக்காட்சிகளில் இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். சில சினிமாங்களை குழந்தைகளை வந்து ஈடுபடுத்தி நடிக்க வைக்கிறாங்க, சின்ன சின்ன பெண்களெலாம் நடிக்க வைக்கிறாங்க. அது வந்து இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இந்த சைக்காலஜிக்கில் வந்து ஆராய்ச்சி செய்கிற மாணவர்கள், சட்டத்தில் ஆராய்ச்சி செய்கிற மாணவர்கள், சோசியாலஜியில் ஆராய்ச்சி செய்கிற மாணவர்கள், குறிப்பாக ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன, இப்போ இந்த இந்த குழந்தைகள், இந்த நடித்த குழந்தைகள், சில குழந்தைகள் வந்து குழந்தை நட்சத்திரமாக இருந்து பிரபலமாகி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கு, ஃபைனான்சியல் பொருளாதார பாதுகாப்பு, அரசியல் பாதுகாப்பு, ஜாதி இன மத பாதுகாப்பு இருந்திருக்கு. இது நிறைய குழந்தைகள் பறிக்கப்பட்ட பூக்கள் நசுக்கப்பட்டது போல செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களிடம் தகவலை பெற்று இந்த குழந்தைகள் வந்து அவர்கள் பெயர் விலாசங்களை பெற்று அவர்கள் கல்லூரி பள்ளி படிப்பை தொடர்ந்தார்களா, அவங்க இப்போ என்ன வசதியோடு இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரம் இப்போ எப்படி இருக்குது, அவங்க வந்து சமூகத்தில் வந்து சமூக பொறுப்புடன் செயல்படுகிற குடிமகளாக வளர்ந்து விட்டார்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு கட்டுரை எழுதுங்க. அது இல்லாமல் ஆர்டிக்கிள் எழுதுங்க நீதிமன்றங்களில், இது ட்ராயை வச்சு இதை ரெகுலேட் பண்ணணும். இதில் வந்து கொடுமை என்னென்னா, இந்த குழந்தைகளுக்கு வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட காட்சிகளை வைத்து அவர்கள் மனதில் சின்ன வயசுலேயே வந்து திருமணம், காதல், இது போன்ற விஷயங்கள், என்ன கொலை செய்வது, என்ன திருடுறது, மிக கேவலமான வார்த்தைகள் பேசுறது, அதெல்லாம் வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் வந்து அரங்கேற்றப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய அளவில் வந்து ஆராய்ச்சி செய்து நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும். யாராவது தமிழில் கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை, ஆனால் இந்த உரிமைகளை பெற்று இந்த தகவல்களை பெற்று இவங்கெல்லாம் யார், இவங்களை எங்கே அந்த ஏரியாவில் நான் டாக்டரினல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, நம்மளே போய் உள்ளே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அவங்களோட கலந்து அவங்கள்ட்ட வந்து தகவல்களை பெற்று இவங்க என்ன ஆனார், இவர் யார், இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இந்த தகவல்களை பெற்று அதுக்கான முறையான நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா இது மிக திறமையான குழந்தைகள் தான், இல்லைன்னு சொல்ல, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு என்று தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு ரெண்டு சீன் மூணு சீனில் நடிச்சுட்டு அது வந்துட்டு போயிட்டு அவங்க பள்ளி படிப்பை தொடர்ந்தார்களா, இல்லை மேற்கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க. இந்த சில நேரத்தில் இந்த கலகப்போது யாருலெல்லாம் வராங்க, நல்லா வாலிபர்கள் வராங்க, அவர்களுக்கு வசதி இருக்கிறவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு அதுவே போதும், அது அவங்களுடைய உரிமை வளர்ந்து விட்டவர்கள். குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து புறக்கணிக்கப்படுகிற அளவில் வந்து இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் தன்னுடைய டிஆர்பியை ஏற்றுவதற்காக செய்யப்படுகிற இந்த செயல்கள் தடுக்கப்பட வேண்டியவா, இதை வந்து வரையறுக்கப்பட வேண்டியதா என்றதை தான் நீங்கள் கவனம் செலுத்துவீங்கன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை உங்கள்கிட்ட வைக்கிறேன். என்னுடைய இந்த நல்ல நாளில் நீங்கள் இதை செய்யணும்னு சொல்லிட்டு நான் மிக ஆர்வத்துடன் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்.
இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே காலை வணக்கம், நன்றி.